அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் டுவெல்த் படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு சம்பவம் இச்சம்பவம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்களுக்குள்ளே ஜூலை செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அந்த ஃப்ராடு செல்வி திராவிடமணி திருமாவளவன் ஒரு ஆறு மாடச் செயலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த ஸ்கூலில் கலவரத்தை ஏற்படுத்தி உள்ளே அடித்து உடைச்சி எரிச்சி திருட்டு போன ஒரு மிகப்பெரிய கலவர சம்பவம் இப்போ நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் மக்களே இந்த ஸ்கூல் பற்றின கலவர சம்பவத்தை பற்றி நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதில் இன்னும் பல சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக காத்துட்ருக்கு நான் அதை சொல்லாமல் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா அதற்கான என் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு சொல்லும்பொழுது சுவாரஸ்யமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இன்றைக்கி எதிர்பாராத விதமாக மெயின் ஸ்ட்ரீம்ஸ் இந்த இந்த நியூஸ் பற்றி வந்ததினால ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இந்த பதிவில் சோ அது என்னன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே இந்த வீடியோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூல் இருக்கக்கூடிய சக்தி மெட்ரிக் பள்ளியில் கலவரத்தை ஏற்படுத்திய இந்த திராவிட மணி திருமாவளம் ஆறு மாடு செயலர்கள் எல்லாருக்குமே நம்ம சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருப்போம் அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பு ரெடியா இருக்கும் மக்களே விடுவோமா நாம அப்படினு பேசிட்டே இருப்போம் மக்களே ஸோ நம்ம இந்த விடுவோமா நாம் அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து நம்ம தொடர்ந்து சொன்னப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் என்ன சார் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னப்போ சொன்னால் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் வேலை போயிட்டுருக்கு ஆன் ப்ராசஸ்லாம் நிறையா விஷயம் போயிட்டுருக்கு ஸோ அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் இப்போயே வெளியிட வேண்டாம் அது அதுக்கான என் ரிசல்ட்டு வரப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதற்கான ஒரு சின்ன பகுதி தான் ஒரு சின்ன சின்ன குட்டியோண்டு பாட்டு தான் இன்றைக்கி நம்ம வெளியிட போகிற விஷயம் என்னென்னா இருபது மாதம் ஆகுது இருபது மாதமாக அந்த மாணவி இறந்த வழக்கிற்கான சார்ஜ் ஷீட்டை சிபிசிஐடி எப்பயோ போட்டாங்க போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆகப்போகுது போன மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த சிபிசிஐடிக்கு கேஸ் மாற்றப்படுது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சார்ஜ் ஷீட் போட்டு கொடுத்துட்டாங்க வித்தின் ஒன் இயர்ஸ் டைம்லையே அதை முடிச்சிட்டாங்க ஆனால் அதே ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த கலவர வழக்கிற்காக ஹைகோர்ட் மானிட்டரில் ஒரு எஸ்எட் ஃபார்ம் பண்ணப்படுது ஒரு எஸ்ஐடி டீம் அதாவது இதை இதெல்லாம் வந்து அவங்க தரப்பு எதிர்பார்க்காத விஷயம் இந்த கலவரத்தை பற்றி முக்கியமாக எம்கே ஸ்டாலின் அவர் கண்டுக்க மாட்டார் கண்டுக்காமல் உற்றுவார் அப்படின்னு திருமணம் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான் ஆக்சுவலாக ஏன்னா அவன் தான் அந்த கலவரத்துக்கு மிக மிக மூலமான ஒரு பிரெயின் அவன் தான் ஃபுல்லாக பண்ணது மெயினாக அவன் தான் வந்து பிளான் பண்ணது மக்களை ஸோ கண்டுக்க மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் பட் அதுக்கு செருப்படி விழும் விதமாக ஹைகோர்ட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி அந்த எஸ்ஐடியை மானிட்டர் பண்ணிவிட்டு இந்த வழக்கை எடுத்தார்கள் ஸோ இதை எதிர்பார்க்கலை யாருமே ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுக்கப்பட்ட இந்த ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிப்படி எடுக்கப்பட்ட இந்த ஒரு வழக்கு ரீசெண்டாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த இடத்துல வாடகை கொடுத்து ஒரு இடத்துல வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி வச்சிட்ருந்தாங்களோ அந்த இடத்தை காலி செய்ய சொல்லிவிட்டார்கள் இதெல்லாம் வந்து ஷாக்கிங்கான நியூஸ் இதுவரை சார்ஜ் ஷீட் போடாத ஒரு வழக்கு இதுவரை இந்த கேஸ் முடியலை ஆனால் எங்கே இருப்பாங்களோ அந்த இடத்துலேருந்து காலி பண்ண சொல்லிவிட்டு வேறு ஒரு சின்ன இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அந்த ஒரு பெரிய டீமும் ஆகி அவங்கவுங்க இந்த சில பேர் ஸ்டேஷன் சார்ஜுக்கு போயிட்டாங்க சில பேர் வேறு சில இடம் சில பேர் வேறு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க சில பேர் இந்த க எலெக்ஷனுக்காக அவங்க வேறு ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க ஒரு குட்டி டீம் மட்டும்தான் ஒரு சின்ன ஆஃபீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது இதுவரை சார்ஜ் ஷீட் போடாத ஒரு வழக்கிற்கு இந்த நிலைமன என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சுட்டு இருந்த விஷயம்தான் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் நடந்துச்சு ஜனவரி ஆச்சு ஃபெப் ஆச்சு மார்ச் ஆச்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபது மாதமாக ஆகிடுச்சு இருபது மாதமாக மாணவி இறந்த வழக்கு சார்ஜீட் போட்டாச்சு ஆனால் இந்த கேஸில் சார்ஜ் ஷீட்டும் போடலை எல்லாத்துக்கும் மேலே இந்த கலவரத்திற்கு மிக முக்கியமான காரணக்காரணி யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வி திராவிடமணி செல்வி தான் இந்த கலவரத்தை தூண்டுவதற்கு வீடியோ போட்டது ஆடியோ போட்டது மக்களை கூட்டினது எல்லா வேலையும் அவன் பார்த்துருக்கா ஜஸ்ட் ஃபார் த பிளடி மணி இன்னொரு பக்கம் திருட்டு திராவிட மணி ஜூலை தேர்ட்டீன்த்தே இதை வந்து அவன் பேசுகிறான் ஒரு பிரச்சாரத்தில் பேசாமலே வெளியிட்டிருப்போம் அந்த விஷயத்தை பற்றி மக்களே நீங்கள் இதை நரவலின்னு சொல்லாதீங்க ரேப் அண்ட் மர்டருன்னு சொல்லுங்க அப்போ தான் நிவாரணம் கிடைக்கும்னு ஓப்பனாக பிரச்சாரத்தை பேசிகிட்டு இருக்கிறான் மக்கள் கூட்டி பேசிகிட்டு இருக்கிறான் ஸ்கூலுக்கு வாசல்ல ஆன் ஜூலை தேர்ட்டீன்த்து ஸோ இவன் எந்தளவுக்கு இந்த கலவரத்தில் மூலமாக செயல்பட்டிருக்கான் அதே மாதிரி அவனுக்கு நம்ம ஒரு சில பேர் வச்சுருந்தோம் மக்கள் இது என்னென்னா காண்டம் திருடன் திராவிட மணி ஏன்னா செவன்டீன்த் ஜூலை அன்னைக்கு ஒரு காண்டத்தை விரிச்சி வச்சுட்டு அவன் இருக்கிறான் இந்த பாருங்க இந்த காண்டம் ஸ்கூல்லேருந்து இருந்து பேசிகிட்டு இருந்தான் ஜூலை தேர்ட்டீன்த்தில் இருந்து ஸ்கூல் கோஸ் இன்டு த கண்ட்ரோல் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் உள்ள யாருமே இல்லை முழுக்க முழுக்க காவலர்கள் மட்டுந்தான் ஸ்கூலை வந்து சரவண பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஸ்கூல் ஸ்கூலுக்கு அவங்க தான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பாதுகாப்பாத்துட்டுருக்கிறாங்க அப்போது இவன் ஜூலை செவன்டீன்த் அன்னைக்கு ஒரு காண்டத்தை கொண்டு வந்து காமிச்சு இது இப்போ ரீசெண்ட்லி யூஸ்டு காண்டமே குப்பையில் போட்டிருக்காங்கன்னு காமிச்சிருக்கான் அப்போ யார் அவன் படி சொல்கிறான் திராவிட மணி சரி காமிச்சான் இது அந்த காண்டமை அந்த காண்டமை திருப்பி கொண்டு போய் எஸ்ஐ டிக்கெட்டியோ புலிஸ்ட்டோ கொடுத்தானா கொடுக்கல அந்த காண்டம் வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு மீடியாவுக்கு வந்து தப்பு தப்பான பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு அந்த காண்டம் கொண்டு போயிட்டான் என்னென்னு என்னன்னா தெரில மக்க தெரில மக்களே ஏன்னா அவன் படிக்காதவன்னு நினைக்கிறேன் அவனுக்கு விஷயம் தெரில ஒரு வாட்டி யாரோ யூஸ் பண்ண கண்டத்தை நீ யூஸ் பண்ண முடியாதரா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அவனுக்கு ஏன்னா அதை த்ரீடி கொண்டு போய் அவன் யூஸ் பண்ண நினச்சா தான் கஷ்டமான விஷயம் அது யூஸ் பண்ண முடியாது திருடி கொண்டு போயிட்டான் அந்த காண்டத்தை ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த ஸ்கூலை கெட்ட பேர் உருவாக்குனதுலேருந்து அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் வீட்டில் திருடின வரைக்கும் மொத்த வேலையும் பார்த்தது அந்த திருட்டு திராவிட மணி தான் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கின்றது எல்லாத்துக்கும் மேலே மக்களே இந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபார்ம் பண்ணதற்கு ஒரு வாரத்துக்கு பிறகு மூன்று நாள் தொடர்ச்சியாக கலெக்டர் ஆஃபீஸில் வந்து உள்ள கலெக்டர்கிட்ட கிட்ட கலெக்டரை பார்த்து பேசியிருக்கான் எதற்கு பார்த்து பேசணா ஏன் பார்த்து பேசணா உள்ள என்ன டீலிங் அவன் பேசுனா இது வெளியே தெரியவே இல்லை நாம் இதையும் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம் தொடர்ந்து மூணு நாள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான் திராவிட மணி ஏன் வந்தான் யாரை பார்க்க வந்தான் எதுக்கு வந்தான் ஏன்னா எஸ்ஐடி அங்கே வந்து உள்ளே விசாரணை போயிட்டுருக்கு இவ இங்கே வந்து பார்த்துட்ருக்கான் இவை பார்த்துட்ருக்கான் எஸ்ஐடி கூப்பிட்டு வரல எஸ்ஐடி கூப்பிட்டு இருந்தால் அவங்க தனிப்பட்டு அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டுருப்பாங்க இவன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான் இப்போ யாரையோ வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச அந்த இடத்துல ஸோ இப்படியெல்லாம் பண்ண இந்த திராவிட மனையும் முக்கியமாக செல்வியை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை எஸ்ஐடி டீம் அப்படிங்கிறது தான் இங்கே அது மட்டும் இல்லை மக்கள் இன்னும் பல விஷயம் மண்ண மண்ணில் போடப்பட்டிருந்தது பட் நம்ம எல்லாத்தையும் வெளியிட வேண்டாம் சுருக்காக மட்டும் வெளியிட வேண்டும் விஷயத்தை பற்றி ஸோ இந்த விஷயத்தை பற்றி வெளியிட்டதுமே நீதியரசு ஆந்திர பிரதேஷ் அவர்கள பெஞ்சில் வருது ஸோ ஆனந்த நீதியரசு அவர்கள் இந்த வாதத்தை கேட்டு ஷாக் இன் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மக்களே அதுவரை அவருக்கு தெரியலையா தெரிஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியல நீதிபதி அவர்கள் இந்த வாதத்தை கேட்டு இந்த செல்வி எவ்வளவு பெரிய ஃப்ராடு எப்படிலாம் பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு நீதிபதி ஆனார் அது மட்டும் இல்லாமல் இந்த கலவரத்தில் எவ்வளோ போலீஸ் எப்படிலாம் வந்து அடி வாங்கினாங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டும் அவர் செம்மையாக ஆனார் ஹி ஃபெல்ட் வெரி சிம்பத்தேட்டிக் ஐயோ ஷூ அப்படின்னு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார் ஒரு விஷயம் மக்களே என்னதான் தான் காவல்துறையில் உள்ளவங்க எப்படி இப்போ காவல்துறையில் உள்ளவங்க தப்பு பண்ணால் ஒரு மீடியா பர்சனாக அந்த தப்பை எதிர்த்து குரல் கொடுக்குறோமோ அந்த காவல்துறை அதிகாரிகளை நாம் குறை சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு காவலர்கள் காவல்துறையில் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டன்னா அதற்கும் ஃபஸ்ட்டு வந்து பேச வேண்டியது மீடியாவுடைய கடமை ஆனால் என்னங்க கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையில் அந்த கலவரத்தை பற்றி பேசின மீடியாக்கள் எவனுமே இல்லை அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் இவங்களை பற்றி பேச ஒருத்தனும் இல்லை இன்ஃபேக்ட் இந்த கலவரத்தை பற்றி பேசும் பொழுது அங்கே பாதிக்கப்பட்ட ஸ்கூல் தரப்பு மட்டும் இல்லை மக்களே அங்கே பாதிக்கப்பட்ட காவலர்களும் இங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரி தனியாக வீடியோ பேச போகிற மக்களே இதுவரை ஜஸ்டிஸ் ஃபார் சக்தி ஸ்கூல் மட்டும் கிடையாது ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ்நாடு போலீஸுமே கிடைக்கல அதை பற்றி யாருக்கும் இங்கே வந்த வருத்தமும் கிடையாது அது இந் அடுத்தடுத்து நான் பேசுகிற பஸ் பேசுகிற மக்களே எத்தனை ஐஜி எத்தனை டிஐஜி எத்தனை போலீஸ் எஸ்ஐ எத்தனை இன்ஸ்பெக்டர்ஸு எத்தனை காவலர்கள் இதில் வந்து அடிப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது ஒரு பெண் கான்ஸ்டபுள் திருமணமானவங்க ரெண்டு குட்டி குழந்தைக்கு அம்மா அவங்க அவங்கள வந்து கல்லை தூக்கி அடிக்கிறானுங்க அந்த கல் மேலே ப தள்ள பட்டுருச்சு பட்டு அவங்க கீழே விடுறாங்க அவங்க தள்ள ஹெவிலி இன்ஜூடு ஷி வென்ட் இன் டு த கோமா இதை பற்றி எவனுமே பேச மாட்டேங்கிறான் அவங்க ரெமடி என்ன என்ன ஜஸ்டிஸ்ஸு ஐயோ யார் நம்பி வராங்க அவங்களாம் போலீஸ் வேலைக்கு அரசாங்கத்தை நம்பி வராங்க அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு இருக்குது ஒரு சீஃப் மினிஸ்டரு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அலோ பண்ணாமல் தடுக்கிறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அங்கே அடிபட்ட காவலர்கள் யார் யார் பாதுகாப்பு யார் அவங்க நீதி யார் அவங்க நீதி கொடுக்கறது இந்த கேஸில் மிக முக்கியமான குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய செல்வி திராவிட மணிவங்கள்லாம் வந்து விசாரிக்க கூட அனுமதிக்காமல் இருப்பது அந்த காவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய எவ்வளோ அநீதின்றதை பார்க்கணும் அதுவும் பண்ணலை அவங்க கோமாக்கு போயிட்டாங்க மக்களே ஐ திங்க் ஸ்டில் ஷீ இஸ் இன் கோமா தான் நாங்கள் விசாரித்தவரைக்கு கிடைத்த ஒரு தகவல் ரெண்டு வருஷம் ஆகப்போகுது இருபது மாதமாக கோமாவில் இருக்காங்க அந்த குட்டி குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு அந்த அவருடைய கணவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதை நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் ரிட்டையர்டாக போகிற சமயத்தில் டேர் போகிறாங்க இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டேர் ஆக போகிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த கலவரத்தில் மாட்டி ஒரு நபருக்கு தள்ள அடிபட்டுச்சு தள்ளு அடிபட்டு ஹீஸ் எவிலியூன் ஜோட் ஒருத்தர் கால் ரெண்டு கால் ஒரு கால் முறிஞ்சிடுச்சு வயசானவர் வயசானவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக எலும்பு கூடாது அடிபட்டுச்சுன்னா அப்போ வாழ்க்கைப்பூரம் வேண்டிகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கெல்லாம் ரெமடி எங்கேயுமே இல்லை அவங்களாம் பற்றி யாரும் இங்கே பேசுகிறதும் கிடையாது அவங்கள பற்றி ஒரு ரிப்போர்ட்டு வெளியாகிறது கிடையாது அவங்கள பற்றி எத்தனை பேர் அடிபட்டு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டுமே வெளியாகலை இதுவரை நாம் ஒவ்வொன்றா விசாரித்து விசாரிச்சு போட்டுட்ருக்கோம் அந்த விஷயத்தை பற்றிலாம் இதை பற்றி சிஎம்க்கு எந்த கவலையும் இல்லையா அப்படிங்கிறது நம்ம தோணுது அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கு இங்கே காவல்துறை அதிகாரிகளே இங்கே ரெடியாக இல்லாமல் பார்த்துக்கிறாங்க பை த சீஃப் மினிஸ்டர் தமிழிசை எம் கே ஸ்டாலின் அவர்கள் அப்போ அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இவங்களோட எம்ஓவை பார்க்கணும் மக்கள் இவங்களோட மாடல் மொடல் பாருங்கள் இதை பேசுகிறப்ப நமக்கு வந்து அவ்வளவு கேவலமாக இருக்கிறது திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு நபரு அதாவது இந்த உங்களுக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்குக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அந்த அங்கே கொன்னது ஒரு கவுண்டரு அதனால் இங்கே இருக்கக்கூடிய சக்தி மெட்ரிக் பள்ளி ஓனர் ஒரு கவுண்டரு அந்த கவுண்டருக்கு கவுண்டர் பழி வாங்கணுன்ற ஒரே ஒரு அஜெண்டாவை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஆறு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு அவங்க கூட உட்காந்துக்கிட்டு உட்காந்து பேசி பிளான் பண்ணி இதுக்கு அந்த செல்வின்ற பொம்பளை யூஸ் பண்ணி அவளை கேட்குறாங்களா ஒரு கேள்வி அதுவும் விச விசாரித்த மக்கள் இப்போ பாருமா கலவரம் பண்ண போகிறோம் கடைசிக்கு நிற்பல்ல அவள் சொல்கிறானான் சார் கண்டிப்பாக நிற்பேன் சார் எனக்கு வேண்டியது பணம் தான் சார் அது கொடுத்தா ஓகே சார் அது கலவரம் நாங்கள் பார்த்துக்குறோம் அதெல்லாம் உங்களுக்கு பணம் தேடி வந்து சேரும் கலவிடாதீங்க எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து அவங்க பார்ப்பாங்க அதேமாதிரி நீங்கள் எல்லா தலைவரும் போய் பார்க்குறதுக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் உங்களுக்கு பணம் தேடி வரும் நீங்கள் பாதிக்கப்பட்ருக்கீங்க நம்ம ப்ரொஜெக்ட் ப்ராஜெக்ட் பண்ணால் போதும் அவங்க பணம் தெரிந்து கொடுப்பாங்க அப்படின்னு திருமாவளவன் கொடுத்த வாக்குறுதி அது மட்டும் இல்லாமல் கலவரம் நடக்கிறப்போ செல்வி அவன் சொந்தக்காரங்க ஒரு ஒரு பத்து லேடிஸ்க்கு மேலே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டாட்டா ஏஸை வாடகை எடுத்துக்கிட்டு அந்த டாட்டா ஏஸில் உள்ளே போய் ஸ்கூலுக்குள்ளே அரிசி மூட்டை பருப்பு மூட்டை சக்கரை மூட்டை வெளியூ இருந்த கம்ப்யூட்டர்ஸு ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸு எலக்ட்ரானிக் குட்ஸு எல்லாத்தையும் திருடிட்டு வந்து அது எடுத்து சின்ன சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த மொத்த பொருளையும் அங்கே ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர்ட்ட ஒரு மீடியேட்டரை கொடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் என்னமோ வந்து காசை வாங்கி அதை எல்லோரும் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வழிட்டுருக்கோம் மக்களை ஒரு திருட்டு கும்பல் திராவிடமணி பிரின்சிபால் அவங்க சேர்மனுடைய வீட்டுக்குள்ளே போய் நகை இரநூத்தம்பது பவுனு பணம் முப்பத்தேழு லட்ச ரூபா பணம் லிக்விட் காசு தேடி இருக்கான் இதுவும் வெளி வெளியிட்டிருக்கோம் இதை பற்றிலாம் ஒரு விசாரணை கிடையாது இப்படி பிளான் பண்ணி ஒரு பக்கம் அந்த செல்வியை பிளான் பண்ணி செல்வியோடைய செல்வியோடைய அழுகையை வந்து மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை அழவிட்டு அவளை வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸு இதற்கு முழுக்க முழுக்க வேலை பார்த்தது விடுதலை சிறுத்தை கட்சி தான் அந் அவங்க தான் ஒட்டு மொத்தமாக வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குறானுங்க ஃபேஸ்புக்கில் வந்து குரூப் உருவாக்குறானுங்க பேஜ் உருவாக்குறானுங்க இன்ஸ்டா இன்ஸ்டாக்ரூப் உருவாக்குறானுங்க ட்விட்டர் உருவாக்குறானுங்க எல்லாம் உருவாக்கி இந்த பொம்பளையை வந்து வித்தியாசமாக வந்து பேச வச்சு அழ வச்சு வீடியோ எடுத்து அதை வீடியோ அங்கே போட வச்சு வீடியோ ஃபுல்லாக ப்ரொப்பகேட் பண்ணுறானுங்க அது கீழே வந்து பீப்பிளை உருவாக்கி பீப்புளை அசம்பிள் பண்ணி சுற்றி எல்லோரும் வர வைக்கிறாங்க எதுக்கு என்றால் நீங்கள் செவன்டீன்த் அன்னைக்கு சண்டே வெளியே பார்த்தால் ஸ்கூலுக்கு வெளியே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே ஃபோர்டீன்த் அதாவது தேர்ட்டீன்த் அன்னைக்கு போராட்டம் பண்ணுறாள் தேர்ட்டீன்த்துக்கு அப்புறம் இருந்து மக்கள் வந்து இதை பற்றி பேசிட்டே இருக்கணும் மீடியா பேசவும் முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் மூணு நாளுமே அந்த ஸ்கூல்கிட்ட மட்டும் போராட்டம் பண்ணலை சுற்றி போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் வந்தால் சின்னசேலம் இந்த பக்கம் வந்தால் அவளுடைய ஊர் பெய்னஸ்லூர் இங்கே வேப்பூர் ஃபுல்லாக போராட்டம் பண்ணிட்டே இருக்கா எதுக்குன்னா டு கேதர் த பீப்புள் டு அசம்பிள் இந்த மீடியா பசி அப்படியே வச்சுட்டே இருக்கான் இதெல்லாம் பர்ஃபெக்ட்லி பிளான்டு போய் திருமாவளவன் செவன்டீன்த் அன்னைக்கு ஸ்கூல் வாசலுக்கு வெளியே ஸ்கூல் கேட்டுக்கு வெளியே சுற்றி எல்லாருமே இந்த ஒரு போராட்டத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அக்ஷா ஸ்கூலுடைய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ காம்பவுண்ட் மாட்டிக்க மாற்றி கட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காம்பவுண்டுக்கு ஹாலோ ப்ளாக்ஸ்னால் வச்சுருப்பாங்க அது ஒரு பிளாக் நூலகில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கும் எட்டி கண்ணை வச்சு பார்த்தா ஸ்கூலுடைய ஃபுல்லாக தெரியும் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனை உடைத்து கொண்டு கருப்பு சட்டை அணிந்த ஒரு கம்ப்ளீட் டீம் உள்ளே வந்தாங்க இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் கருப்பு சட்டை அணிந்த கம்ப்ளீட் டீம் உள்ளே வந்து அதில் வந்து நாலு பேட்சாக பிரிச்சிட்டாங்க ஒரு பேட்ச்சு சிசிடிவி கேமராஸை உடைக்கணும் என்விஆர் வேறு திருடணும் இன்னொரு பேட்சே ஒட்டு மொத்த ஸ்கூலையும் அடித்து தும்சம் பண்ணணும் இதை ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் முடிச்சும் ஸ்பிரிட் முடிச்சும் போட்டு எரிச்சது இன்னொரு பேட்ச்சே நேராக ஸ்கூலுடைய சேர்மன் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு உள்ளே அந்த வீடை உடச்சிட்டு உள்ளே போய் நகை பணத்தை திருடணும் நான்காவது பேட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வெளியே வரக்கூடிய போலீஸை சமாளித்து அவளை வந்து அடிக்கணும் இதுதான் நாலு பேட்சுடைய மாடல் சூப்பராண்டி இதை செய்தார்கள் இதை பக்காவாக பண்ணி செஞ்சாங்க செஞ்சு எஸ்கேப் ஆனாங்க இந்த கருப்பு சட்டை அணிந்த டீம் எல்லாருக்குமே ஃபுல் கஞ்சா ஃபுல் போதை இவனுங்களை பேட்ச் பேட்சாக அங்கே சுற்றி உள்ள ஊர்களில் வர வச்சு அவங்களுக்கு வந்து சரக்கு பிரியாணி கஞ்சா போதை எல்லாமே கொடுத்து சப்ளை பண்ணது திருமாவளவன் அண்ட் கோஷ்டிகள் அந்த ஆறு மாடச்சல்கள் ஃபுல்லாக அதுக்கு ஃபுல் சப்போர்ட் மக்களே ஸோ இதெல்லாம் செய்து அந்த கலவரத்து அந்த கலவரத்தை இது பண்ணுறானுங்க செஞ்சுட்டு வெளியே வராங்க இது வெளியே வந்ததுக்கு தான் மக்கள் தான் சீனே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கலவரத்தில் யாரோ உள்ளே பூந்தாங்க யாரோ அடித்தாங்க யாரோ உடைச்சாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அன்னைக்கு திருமாவளவம் இங்கே வந்து நைட் செல்வியை பார்த்து பேசிவிட்டு ஃபிஃப்டீன் அன்னைக்கே போய் செல்வகுமார் அப்படிங்கிற கள்ளக்குறிச்சி எஸ்பிஐ மீட் பண்ணி பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கானால் கலவரத்தன்னைக்கு இங்கே வந்து போலீஸ் அடிக்கும்பொழுது போலீஸ் திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு லத்தியை பூரா கலெக்ட் பண்ணுறது தான் பிளான் யோசிச்சு பாருங்க ஒரு போலீஸை அடிப்பதற்கு அடிச்சு இது பண்றதுக்கு இன்னும் ஒரு போலீஸே உடந்தையா இருந்திருக்கு இந்த கேஸில் அப்படின்னா எவ்வளவு அருவறுப்பான விஷயம் மேபி செலுக்குமார் தெரியாம கூட இருந்திருக்கலாம் போலீஸ் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பேட்சு போலீஸ் அடிக்கதற்கு அடிப்பதற்காகவே ஆயுதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் தான் பாதிக்கப்பட்ட பல பேர் பார்த்தீங்கன்னா கைகால அடிச்சு உடச்சு கைகாலாம் அடிபட்டு வெளியே வந்த பல போலீஸ் செலுக்குமார் காலில் செவன்டீன் அன்னைக்கு ஒரு சுமோ எடுத்துகிட்டு போயிட்டு எட்டரை மணி காலில் போய் இருக்கிற எல்லா இருந்தும் லத்தியை கலெக்ட் பண்ணி கொண்டு சென்றார் எதுக்குன்னா அடி வாங்கடா தம்பியே நான் காசு வாங்கிட்டேன் திருமாவளவங்கிட்ட நான் காசு வாங்கிட்டேன் நான் வந்து ஒரே ஜாதிக்காரன் வேற என்ன திருமாவளவன் எனக்கு ஸோ நான் ஃபுல்லாக காசை வாங்கி நான் வந்து செட்டில் ஆகிட்டேன் ஸோ நீ அடி வாங்குவதற்காக நான் உன் லத்தியை பிடுங்கி கொண்டு செல்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போய்டான் அங்கே உள்ள ஒரு ஒரு கான்ஸ்டபிளும் பாவாங்க ஏன்னா ஒன்று நடக்குதுன்னு தெரில லத்திகரார் எஸ்பி கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக மாபு வருது மாபை தடுக்க கூட முடியல ஆக்சுவலாக வந்து தேர்ட்டீன்த்லேருந்து ஃபுல்லாக அந்த ஸ்கூல் போலீஸ் அண்டர் போலீஸ் கண்ட்ரோல் மக்கள் கண்ட்ரோல் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அது வந்து ஒரு ஹைவேஸ் அங்கேருந்து வெளியே போய் தூங்கிட்டுலாம் வர முடியாது ஸோ அங்கேயே தூங்கினாங்க அங்கேயே படுத்துக்கிட்டாங்க இவங்க சாப்பாடு மட்டும் வெளியேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க போலீஸ்லேருந்து ஸோ அப்படி தூங்கிக்கிட்டு இருந்த நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு சில காவலர்கள் வெறும் லுங்கியும் பனியனி மட்டும் போட்டுட்டு தடுக்கிறாங்க அங்கே உள்ள மக்களை யூனிஃபார்ம் போடாமல் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸு ஓ இவங்க வந்தால் கொன்றுவாங்க போலன்னு பயந்துக்கிட்டு தன்னுடைய காக்கி யூனிஃபார்மை கழட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த லுங்கியை போட்டுக்கிட்டு நான் வந்து போலீஸ் இல்லைன்னு காமிச்சாலும் அடிக்க மாட்டாங்களோன்ற ப பயத்தில் அவங்க காக்கி யூனிஃபார்ம் கழட்டி தூக்கி போட்டாங்க இதெல்லாம் தடுப்பதற்கு கூட திருப்பி அடிப்பதற்கு கூட ஆயுதம் இல்லாமல் நிராகுதமான நிற்க வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் எஸ்பி செல்வகுமார் இது உடந்தையாக இருந்த யாருன்னு கேட்டால் ஸ்ரீதர ஏஸ் அவர்கள் சூப்பர் காம்போ இல்லை மக்களே செம்ம காம்போ இப்படி பண்ணானுங்க இது செஞ்சு முடித்தானுங்க முடிச்சுட்டு இதுக்கு நடுவில் எப்படி வந்து ஸ்கூல் தரப்பு அரெஸ்ட் பண்ணாங்கன்ற தனி கதை நான் அடுத்து தொடர்ந்து நான் பேசுகிற மக்களே இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கலவரத்தை பற்றி யாரும் பேசவே கூடாது எல்லாருமே மாணவி ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டான் இப்படி தான் பேசணும் அப்படின்னு ஒரு ஒருத்தன் உள்ள இறக்குறாங்க இதற்கு இறக்குனதுக்கு முழு மூலமாக ஃபண்டிங் பண்ணது யாருன்னு கேட்டால் விசிகே திருமாவளவன் அந்த அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வேலை பார்த்தது யாருன்னு கேட்டால் ரெண்டு டீம் ஒற்ற பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஒன்று நக்கீரன் டீம் உண்மையாக சொல்கிற மக்களே இந்த மாதிரியான எச்ச வேலையை செய்வதற்கு நக்கீரன் கோபாலும் நக்கீரன் பிரகாஷும் பிச்சை எடுக்கலாம் தேனாம்பேட்டையில் போய்ட்டு அந்த கோயில் பக்கத்தில் சிக்னலில் வந்து நிற்பாங்க பிச்சைக்காரங்க கூட போய் நின்றுட்டு பிச்சை எடுக்கலாம் ரெண்டு பேரும் உண்மையாக சொல்கிறேன் பிச்சை எடுத்து சாப்பிட்லாம் இப்படி ஒரு கேவலமான வேலையை கேவலம் பணத்துக்காக செஞ்சு ஒரு ஸ்கூலை அடித்து உடச்சி எரித்த விவகாரத்தில் இவனுங்க வந்து இஷ்டத்துக்கும் கதை அள்ளி அது கதை திரைக்கதை வசனம் எல்லாம் வந்து அதுவும் என்ன மாதிரி விட்டு படம் எடுக்கிறது ஏன்னா நக்கீரன் கோபால் வந்து பண்ண எல்லாம் பார்த்தா விட்டு படம் தான் இவன் அவ்வளோ பிடிச்சிட்டான் இவ்வளோ பிடிச்சான் இவன் அவ்வளோ நக்கனா இவ்வளோ நக்கனான்னு பேசி உட்காண்ட்ருப்பான் எந்த கேஸு தான் நக்கனை அதை ஆட் பண்ணிப்பான் ஸோ நக்கீரன் கோபால் மாதிரியான நடுப்பக்க நக்கியான கேவலமான ஒரு பத்திரிக்கை இந்த கேஸில் உள்ள வரானுங்க உள்ளே வந்து கதை அள்ளி விட்றானுங்க அந்த பொண்ணு இங்கே நக்கனானுங்கன்றான் நானுங்கன்றான் அதாவது அந்த பொண்ணு வெர்ஜன் பொண்ணுங்க அவள் சாகிறப்ப ஷி இஸ் வேர்ஜன் அவளுக்கு அவளுடைய யூட்ரஸ் பாட்டில் வந்து எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னு தெளிவாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கதையிலையே ரேப் பண்ணிட்டானுங்க இறந்து போன மாணவியை கதையிலே கதக கதக ரேப் பண்ணிட்டானுங்க இவன் வந்தங்கிறான் அவன் வந்தங்கிறான் இவன் நக்குனாங்கிறான் அவன் நக்குனாங்கிறான் இவன் கடிச்சாங்கிறான் அவன் கடிச்சாங்கறான் இவன் சக் பண்ணாங்கிறான் அவன் சக் பண்ணாங்கிறான் போட்டு ஏகப்பட்ட கதையளி விடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு செல்வின்றவ ஜால்ரா போட்டு அதே கதையை பேசிட்டு இருக்காங்கன்னா அவளா என்ன மாதிரி பொம்பளை ஆமாம கண்ணைய கசின் சிஸ்டர் கண்ணைய கசின் சிஸ்டரான செல்வி அவளும் கூட சேர்ந்துக்கிட்டு அம்மா என் பொண்ணைங்க நக்குனாங்க இங்க சப்பனாங்க இங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க இப்படி ரேப் பண்ணாங்க அப்படி ரேப் பண்ணாங்கன்னு அறுவறுப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு வெர்ஜின் பொண்ணுனால் அவள் ஆத்மா சும்மா விடுமா மக்களே செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருந்தப்போ தான் சந்தேகப்பட்டு வெங்கடஸ்வர் எடுத்து உட்காந்துட்டு இருந்த செல்வி செத்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணு இப்படி கதை சொல்லி ரேப் பண்ணுறேன் நீ எல்லாம் நீங்களா என்ன மாதிரி பொம்பலை அப்படி கேட்கறது வந்தால் மக்களே கேட்க முடியாது எனக்கு கண்ணியை கசின்ஸ்டல்லையே அவங்க சொல்லுவாங்க இப்படிலாம் பண்ணுறதுக்கு நக்கீரன் கோபாலும் நக்கீரன் பிரகாஷும் பிச்சை எடுக்கலாம் இல்லை நாலு பேர் நாயை வந்து கையில் மொண்டு குடிச்சிட்டு போகலாம் ரசாமல் நாய் இருந்த மூத்தத்தை கையெடுத்து குடிச்சிட்டு போயிடலாம் அப்பயாச்சும் புத்தி வைத்தான்னு பார்க்கணும் அப்படியும் வராது விஷயம் பணம்னா என்னவனா செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளேவன் தான் நக்கீரன் கோபால் நக்கீரன் பிரகாஷ் இன்னொரு டீம் இறக்கணாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதர் சங்கன்ற டீம் அதுங்க என்னமோ வந்து செல்வி வந்து உண்மையாலுமே கண்ணை காசு நினச்சிக்கிட்டு அதுங்க அப்படியே போய் கூட சேர்ந்து அரவணைச்சிக்கிதுங்க ஐயோ ஐயோ பாவம் பொண்ணு இழந்தவங்க அப்படின்னு உண்மை என்னென்னு தெரிஞ்சால் அதுங்கெல்லாம் கிட்ட வரவிடக்கூடாது இந்த ரெண்டு டீமும் பணத்துக்கு மட்டுமே ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நமக்கு காரி துப்பனம் போல் இருக்கு மக்கள் இதான் அவங்களுடைய மாடல் சூப்பராண்டி எப்படின்னா இவங்க ஒரு பண்ணுவாங்க அந்த தப்பை மறைக்க நக்கீரனோட கொண்டு வருவானுங்க இதுக்கு ஒரு லாயர் வருவார் யாருக்கிட்ட பாப்பா மோகன் அவர் வந்துடுவார் அவர் வந்து இல்லாத இல்லாதவர்கள் பேசி உட்காந்துருப்பார் இந்த டீம் அப்படியே பாருங்க இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துக்கு அவங்க அந்த டீம் அப்படியே வந்திருக்கு யாரும் பார்த்தா ஒரு இடத்துல இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் அடுத்தது ஈ கருணாநிதி மேட்டர் ஈகா மேட்டரில் நக்கீரன் மட்டும் வரல வந்திருந்தால் ஸ்டாலின் ஊறிச்சி எடுத்திருப்பார் அவன் ஷோலியை முடிச்சிருப்பார் ஸோ வரல ஈகா மேட்டரில் ஸோ இ கருணாநிதியோடைய ஆண்டோமெல்னா வழக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்த டீமும் இங்கே இருக்குது என்ன ஒரே ஆள் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு இங்கே வந்து நக்கீரன்ற புரோக்கரு இங்கே வந்து அந்த எவிடன்ஸ் கதருன்ற புரோக்கரு மற்றபடி விசிக்கு ரெண்டுத்தையுமே காமனு ரெண்டுத்தையும் விசியை காமனு அப்புறம் அதே மாதிரி மற்றெல்லாமத்தான் காமனு பாப்பா மகிறது காமன் எப்படி இவங்களோட மாடல் சுப்ராண்டி பாருங்கள் மக்கள் இந்த மாடல் சுப்ராண்டியை தான் இவர்கள் பயன்படுத்தி இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு கடந்த இருபது மாதமாக இந்த கலவர வழக்கில் கலவர வழக்கில் உங்களுக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனேயே வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு ஒரு ஃபைல் கொடுக்கப்பட்டது அந்த ஃபைலில் ஏன்னா இசியம்க் ஒன்றுமே தெரில அப்போது இது இன்னொரு மேட்ரும் சொல்லணும் மக்கள் என்னென்னால் தகுதி இல்லாத ஒரு ஹெச்ஓபிஎஃப்ஐ அந்த சமயத்தில் இந்த இந்த தமிழ்நாட்டு எஸ்ஓ ஹெச்ஓபிஎஃப்ஐ இருந்ததுனால தான் இந்த கலவரம் உருவாக இன்னொரு வழியாக இருந்தது இதனை மறுக்கவே முடியாது சைவேந்திர அப்படிங்கிற ஒரு தகுதி இல்லாத ஹெச்ஓபிஎஃப் அவர் டிஜிபியாக இருந்துட்டு போயிட்டோம் ஹெச்ஓபிஎஃப் ஆக இருக்கிறதுக்கு அவருக்கு துளியும் தகுதி கிடையாது ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹெட் குவார்ட்டர்ஸை ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிஜிபி ஆஃபீஸில் ஹெட் குவார்ட்டர்ஸை ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாட்டில் மொத்தமாக என்னென்ன மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கும் அப்படிங்கிற லான் ஆர்டரை தெளிவாக தெரிஞ்சிகிட்டு இருந்திருக்க முடியும் அப்படின்னு போலீஸ் இங்க சொல்லுவாங்க ஆனால் சைந்திரபாபு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டமி போஸ்டிங் தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு இன்னொன்று வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக ஸோ இவருக்கு சேந்திரபாபு பொறுத்தளவுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணாத காரணத்தினால எதையுமே சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய என்ன மனோபாவம் கிடையாது கிடையாது சுத்தமாக தகுதி இல்லைன்னு ஏன் சொல்கிறா மக்களே மாப் இங்கே திரண்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஃபிஃப்டீன்த் ஈவினிங்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் சாரி ஃபோர்டீன்த் ஈவினிங்கு ஃபோர்டீன்துலேருந்து சப்மிட் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா பத்து முறைக்கு மேலே த இந்த ஃபைல் வாஸ் சப்மிட்டட் உளவுத்துறை எய்டிஜிபி போய்ட்டு இசியம் பார்த்து சொல்கிறாப்புல சார் இங்கே மாபு திரண்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இமீடியட்டாக இந்த மாணவி வழக்கை சிபிசிடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பண்ணிங்கனால் உங்கள் மாபு சப்ஸிடைஸ் ஆகும் எந்த ஒரு ரைட்டு வராமல் வர பார்த்துக்க முடியும்னு சொன்னோன்னே அவர் வந்து டிஜிபிட்ட சொல்கிறார் டிஜிபி போய் ஃபோன் பண்ணணும் சிலம்போடு தான் யாராலும் கரெக்டாக ஐட்டா அப்படியே அவர் நோ நோ சார் எவ்ரி திங் இஸ் ஆன் கண்ட்ரோல் அப்படிங்கிறார் இதை நம்பிக்கொண்டு அங்கே பேசுகிறார் சிஎம்ிட்ட பேசுகிறாரு அது ஒன்றும் இல்லை சார் பார்த்துக்கலாம் ஆ ஒன்றாவா சார் இந்த வார்த்தை அது ஒன்றாவா சார் அது ஒன்றாவா சார் அது ஒன்றாவா சார் அப்படின்னு பேசி 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 கலவரத்தை ஏற்படுத்தினாங்க தகுதியற்ற ஒரு ஹெச்ஓபிஎஃப் இதே மேட்டர் தான் நடந்துச்சு இங்கே பல்வீர் சிங் விஷயத்துலேயும் பல்வீர் சிங் விஷயத்துலேயும் இன்ட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க சிபிசருக்கு மாற்றுங்க இந்த கேஸ் என்னாங்க அதை மாற்ற ரிலே பண்ணுறாங்க அதனை மீடியா மொத்தம் ஃப்ளேர் பண்ணி கொண்டு போனாங்க இதே இது நடந்துச்சுங்க ஸோ ஒரு இன்ட்டு சொல்வதை எந்த அளவுக்கு உடனடியாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறதை கூட அங்கே ஹெச்ஓபிஎஃப்க்கு தெரியாமல் இருந்தது இன்னொரு முக்கியமான காரணம் இந்த கலவரத்தை வெடித்ததற்கு மக்களை எல்லாம் முடிக்கலாம் கலவரம் அடகுது கலவரம் நடந்தப்போ ஏகப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள அடி வாங்குறாங்க உதவாங்கிறாங்க அங்கே உள்ளவங்க தடுக்கிறது கூட ஆயுதம் இல்லாமல் அதில் செல்வி ஒரு மேட்ரு சொல்லியிருப்பான் ஃபாட் செல்வி யாரு கண்ணை கசன்ஸ்டர் தான் அதாவது இந்த கலவரத்தை ஏற்படுத்தினதே பள்ளித்தரப்பும் போலீஸும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான் பள்ளித்தரப்பும் போலீஸ் தான் கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த கலவரத்தில் ஒரு மூணு போலீஸ் நின்றுருப்பாங்க நடுவில் மக்களே ரோட்டில் மூணு போலீஸு மூணு பேரும் வந்து அதிரடிப்படை அவங்க வராங்க அவங்கக்கிட்ட ஒரு அந்த பிளாக்கும் ஒரு லத்தியும் இருக்குது மூணு போர் சுத்தி நின்னுப்பாங்க அவங்கள சுத்தி பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை அணிந்த அந்த கஞ்சா குடுக்கிகள் கல்லை எடுத்துட்டு அப்படி அடிப்பாங்க அந்த மூணு பேர் அந்த மூணு பேர் அவ்வளோ அடி வாங்குவாங்க இந்த ஃப்ராடு செல்விக்கு அறிவுக்குன்றது கொஞ்சமாவது இங்கேயாவது 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 இருக்கும் அந்த மக்களை மக்கள் என்ன சொன்னாலும் ஏமாந்துருவாங்க ஏன்னா அவ சொல்றதையும் கேட்க சில முட்டாள் கூட்டம் இருக்குன்றதை நம்பிக்கிட்டு இந்த போலீஸாக அந்த கலவரத்தை ஏற்படுத்தினாங்க ஸ்கூல் தான் வந்து ஏற்படுத்தி பண்ணாங்கன்னால் எதுக்காக வந்து அந்த கருப் போட்டிருந்தாலும் வந்து போலீஸ் அடிக்கிறாங்க இந்த தான் சொல்லிட்டு இருந்தான் ஏதாவது கவுண்டர்கள் கூட்டம் தான் கருப்பு போட்டு வந்தாங்களாமா இந்த கலவரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டுருந்தான் சரி ஓகே அந்த கருப் செட்டை போட்டு முகத்தை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வர வச்சுக்கோங்களேன் மக்களே ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்தனால் அவங்கள ஒருத்தம் கூட இந்த சமூகம் இல்லை அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ணிட்டால் தூக்கு தொங்கரலா செல்வின்ற கேள்வி இருக்கிறது இவ்வளவு கலவரத்தை ஏற்படுத்திட்டு வாயே கூசமாக போய் சொல்லிட்டுருக்காருன்னா இப்போ இவன் என்ன மாதிரி ஃப்ராடு போக நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே அது இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துடுச்சு என்ன அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தோழமை கட்சி திருமாவளவன் இவனை வந்து பண்ணால் போயிடும்ன்ற ஒரே காரணத்துக்காக மு க ஸ்டாலினை நம்பி அவர் துறை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் துறை இருக்குது முகா ஸ்டாலினை நம்பி நம் அவங்களுடைய மினிஸ்டரை நம்பி இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கைகழி விட்ருக்காரு முக ஸ்டாலின் கழுவி விட்டு இந்த கலவரத்தை மிக முக்கியமாக ஏற்படுத்தி இவ்வளோ வேலை பார்த்த செல்வி திராவிட மணி திருமாவளவன் யாரையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டார் இப்போ இப்போது அடிவாங்கன அத்தனை போலீஸோடைய குடும்பங்களை யோசிச்சு பாருங்கள் அத்தனை பேர் என்ன தோணுனால் எப்போ எதுக்கு நாங்கள் போலீஸ் வாக்கு போகணும் எதுக்காக போகணும் இப்படியே அவங்க வந்து விடுவாங்க சிஎம்ன்ற கோவம் இருக்கும் எல்லாருக்கும் இப்போ இந்த கோவத்தை தீர்த்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு வடிகால் வேண்டும் அப்போது சரிங்க எலெக்ஷன் டைமு வேறு வழி இல்லை கோட்டும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்வி திராவிட மணி ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னால் அதுதான் இவர் இவருடைய கீழே இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மொத்த போலீஸ் குடும்பங்களுக்கும் இவர் கொடுக்கக்கூடிய ஒரே நற்செய்தியாக இருக்க முடியும் இனிமேல் சும்மா இருக்கும்னு முடியாது அது வேறு விஷயம் ஏன்னா கோட் கேள்விக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோர்ட் என் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாங்க எஸ்ஐடி டீம் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் இப்போ என்ன கேட்குறாங்க ஸ்கூல் தரப்பு செல்லு கூப்பிட்டு விசாரிக்கல திராவிட மணி விசாரிக்கல இவங்க ரெண்டு பேர் தான் கலவரத்துக்கு மிக முக்கியமான ஆட்கள் ஏன்னால் இந்த மாவை திரட்டின திராவிட மணி இந்த அடித்து உடச்சி எரிச்சதுக்கு பெட்ரோல் கொடுத்த திராவிட மணி இவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ அப்போது விசாரி அண்ட் திருடின திருடினர் திராவிட மணி இப்போ கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லைன்னா என்ன மாதிரியான நம்ம விசாரணை போயிருக்கேன்னு கேட்குறாங்கன்னால் இப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய முதல்ல அவருடைய தலைமை அவருடைய சிஎம் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவர் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸை ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் இத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க ஒரு போலீஸில் ஒரு கான்ஸ்டபிள் அம்மா வந்து இன்னும் கோமனாக இருக்கிறாங்க பல வயசானவங்க கால் உடஞ்சிருந்தாங்க தலை உடைஞ்சிருந்தாங்க அப்படி பல பேர் இருந்த சமயத்தில் இவங்களுக்கு ஒரு வடிகால் வேண்டும் என்றால் இந்த கலவர வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களை விசாரணைக்கு அழைத்து விசாரித்தால்தான் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு எரிஞ்சிட்ருக்குள்ள மக்களே எதுக்கு தேவையில்லாம ஒருத்தன் கை கால உடஞ்சி ஒன்றுணும் ஏன் தள்ள தையல் போட்டு உட்காந்துருக்கணும் யாருக்காக எதுக்காக திருமாவளம் திருவிட்டு போகிறதுக்கா திரு தாழமணி திருவிட்டு போகிறதுக்கா செல்வி திருவிட்டு போ திருவிட்டு போகிறதுக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இந்த வடிகால் கிடைக்க வேண்டும் என்றால் இப்போவாவது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதனை விட வேண்டும் அப்படி விடலை என்ன நடக்கும் நான் சொல்கிற மக்களே சப்போஸ் விடாம விட்டார்னால் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறப்போ செல்வி தாழமணி அரஸ்ட்லாம் இல்லைங்க சொல்லி சொன்னாங்கன்னால் அங்கேயும் பாதிக்கப்பட போகிறது இன்னொரு போலீஸ் தான் ஏன்னா ஜட்ஜு என்ன சொல்வார் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்கிறீங்க நீங்கள் ஏன் விசாரிக்கலன்னு கேட்பார் கேட்டு ஒருவேளை அந்த காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் செய்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போ இங்கேயும் பாதிக்கப்பட போகிறது இன்னொரு காவல்துறை அதிகாரி தப்பே பண்ணா மு க ஸ்டாலின் வந்து அவருடைய தோழமை கட்சி காப்பாற்றுறதுக்கு கலவரம் ஏற்படுத்தினவளை விசாரிக்காமல் இருங்கன்னு தடுத்துக்கிட்டு இருந்து அதற்கு பாதிக்கப்பட போகிறதும் இன்னொரு காவல்துறை அதிகாரி தான் இத்தனை காவல்துறை அதிகாரிகள் அடி வாங்கினதுக்கும் மிதி வாங்கினதுக்கும் கல்லில் வந்து ரத்தம் சிந்தினதுக்கும் காரணம் எஸ்பி செலவுக்கு மாற்ற இன்னொரு காவல்துறை அதிகாரி தான் அப்போ இவனுடைய பொலிட்டிக்கல் ஃபக்கின் கேமுக்காக ஏங்க அவங்க நம்பியிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அடி வாங்கணும் உதவாங்கணும் ரத்தம் சுத்தணும் இப்போ எப்படி வந்து போலீசிங் தப்பு பண்ணால் நம்ம கேட்குறோமோ மாதிரி அவங்க தப்பு நடக்கிறப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த அடுத்தது சரி சப்போஸ் விசாரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகிற அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த கலவரத்தை விசாரிக்க மறுக்கிறார்கள் அவங்க முன்வர மாட்டேங்கிறாங்க யாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஏஜென்சி மாற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஜஜ் எப்படி பார்த்தாலும் கெட்ட பேர் வரப்போகிறது மு க ஸ்டாலினுடைய அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து நீதியும் கிடைக்கல நியாயமும் கிடைக்கல அடி வாங்கினதுக்கு வந்து ஒரு ரெமடியும் கிடைக்கல ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃபும் கிடைக்கல எல்லாமே கிடைக்காமல் போனதை தாண்டி கெட்ட போரும் கிடைக்க போகுது ஜட்ஜு இதெல்லாம் மொட்டு மொத்தமாக யார் இதுக்கு மினிஸ்டரு அப்படின்னு பார்த்தா எம் கே ஸ்டாலின் தான் இப்படியா விட்டுட்டு உட்காண்ட்ருப்பாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே ஒரு அதாவது திருமாவளவன்ற ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக லெட்ஸ் திங்க் இட் ஓட் பேங்க் திருமாவளவன் அப்படிங்கிற ஒருத்தனை காப்பாற்றுவதற்காக இத்தனை பேர் ஓட்டையை அழைக்க போகிறாரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன் அப்படி இழக்கணும் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அடி தூக்கி போட்டிங்கல்ல அவனை பெருசாக மதிக்கிறது இல்லை மொத்தமாக கைகழி விட்டு போயிடுங்கன்றேன் இன்னொரு கேள்வியும் இருக்குது தப்பா கைகழி விட்டு போனால் இவனை வரவே இருக்கிறதுக்குன்னு ரெண்டு லூசு பசங்க எப்ப நீங்கள் கேட்கலாம் அதையும் நான் வரேன் விட மாட்டேன் அதையும் நான் வருவேன் மக்களை அதுக்கு முன்னாடி அவன் செய்ய ஸ்மால் ஸ்டோரி மக்கள் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலவர் நடந்துகிட்ருக்க சமயத்தில் இட் வாஸ் ஆன் ஜூலை செவன்டீன் அன்னைக்கு கலவர் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய கும்பல் இந்த சேர்மனுடைய வீட்டுக்கு உள்ளே வராங்க திருடுறதுக்கும் அடித்து உடைக்கிறதுக்கும் ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சேர்மனுடைய மனைவி சாந்தி ரவிக்குமாரோடைய அம்மா அப்பா வயசானவங்க ப்ளஸ் அங்கே இவங்களுடைய இரண்டாவது மகன் சேரன் அப்படிங்கிற பையன் அவன் டுவெல்த் படிச்சுட்டு பையன் இல்லை லெவன்த் படிச்சுட்டு பையன் சின்ன பையன் ஸோ அந்த பையன் வந்து உள்ளே இருக்கிறான் அந்த பையன் பயந்துட்டான் கட்டில் கீழே அந்த பையன் மறைஞ்சிச்சு போயிட்டு சின்ன பையன் மறைஞ்சிக்கிச்சு போயிட்டு அந்த வயசான பாட்டி மாவும் தாத்தாவும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே நம்ம இருந்தால் நம்ம நகைக்காக நம்ம அடித்து கூட பயந்து தாலியை முத கொண்டு எடுத்து எல்லாத்தையும் ஒரு சின்னதாக எடுத்து அதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம கிச்சனில் வச்சுருப்பாங்க பெண்கள் ஜென்ரலாக அந்த அரிசியெலாம் வச்சுருப்பாங்க அந்த அரிசி பானை மிக்சிக்குள்ளெலாம் வந்து போட்டு கை கையில் கற்றுக்க எல்லா எல்லா தங்கத்தையும் அவங்க போட்டிருந்த நகையை மட்டும் சேஃப்கார்ட் பண்ண ட்ரை பண்ணி அதை எடுத்து மறைச்ச வைக்கிறாங்க மறைச்சி வச்சுட்டு அந்த கதவை பார்த்து அவங்க ஓடுறாங்க அவங்க அவங்க தாத்தா போயிட்டாரு அந்த பாட்டி போயிட்டாங்க அந்த சின்ன பையன் உள்ள மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு கையில் ஃபோன் வச்சுருக்கு ஃபோன் பண்ணது இவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க சாந்தி ரவிக்குமாரும் ரவிக்குமார் அவர்களும் அப்போ அந்த பையன் அந்த சரண் அப்படிங்கிற பையன் வந்து ஷி ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு தி சாந்தி ரவிக்கு ரவிக்குமார் அவர்கள் ஸோ ஃபோன் பண்ணி அம்மா எப்படியாச்சும் காப்பாத்துங்கம்மா உள்ளே வந்துட்டாங்கம்மா அது அடிக்கிறாங்கம்மா என்னை அடிச்சிருவாங்கன்னு பயமாக இருக்குமான்னு அந்த பையன் அழுகுறான் அந்த சமயத்தில் சின்னசேலம் காவல் நிலையத்தில் எங்கள்லாம் இருக்கிறாங்க சின்னசேலம் காவல் நிலையத்தில் அந்த சமயத்தில் வெறும் மூணு போலீஸ் தான் இருக்கிறாங்க மக்கள் வேறு யாருமே கூட இல்லை கூட அங்கே கூட இருந்த மூணு போலீஸ் ஒரு போலீஸ் யாரும் கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னால் டிஎஸ்பி ராஜலக்ஷ்மி அவர்கள் ஷீஸ் ரீசெண்ட்லி மேரிட் சின்ன வயசு அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பான் பார்த்திங்களா அந்த திராவிட மணி அவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உடம்ப முடியல அம்மா கிருதிர் வந்துருச்சு அவங்க எல்லாம் பார்த்தவொன்னே அவங்க வந்து அங்கே ஒரு பெஞ்சில் படுத்துருக்குறாங்க படுத்துருக்கிறப்போ இவங்க சொல்கிறாங்க மேடம் எங்களை வெளியே விடுங்க நாங்கள் போய் என் என் பிள்ளையை நான் காப்பாற்றுறேன் என் புல் அழுகிறான்றக்கு இல்லை இல்லை நீங்கள் போயிடாதீங்கன்னா உங்கள் உயிரை நான் காப்பாற்றணும் அவங்க சொல்கிற அடுத்த வார்த்தை டிவி பார்த்துருப்பீங்களா ஃபோனில் பாருங்கள் தெரியும் ஃபோனில் போ எப்படி பண்ணுறாங்க பாருங்கன்னா உள்ளே கருப்பு சட்டை போட்டிருக்கவங்களாம் ஃபுல் கஞ்சா ஃபுல் போதையில் தான் அடித்து ஓட ஜெரிச்சிட்ருக்கானுங்க சப்போஸ் அந்த ஒரு கூஸ்ட் கோஷ்டி ஒரு பத்து பேர் சின்ன சின்ன போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து மூணு பேர் தான் மேடம் இருக்கிறோம் அதனால் நான் லேடிஸ் இருக்கேன் வந்து ரெண்டு ஏழு கான்ஸ்டபிள்ஸாக இருக்கிறாங்க வேறு யாருமே இல்லை இங்கே உள்ளே வந்துட்டாங்கனால் இது அடிச்சுன்னு உருக்கிட்டாங்கன்னா நாங்கள் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிடும் எங்களும் எதாவது பண்ணிருவாங்க ஸோ கொஞ்சம் இருங்க வேறு எதாவது வழி பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த இடத்துல கருப்பு சட்டை போட்டு வந்தவங்க உள்ளே இங்கே ஸ்டேஷனில் பூந்துட்டாங்கன்னா இது இதை எதாவது போகிறாங்கன்ற பயத்தில் அந்த அம்மா பேசியிருக்காங்க அதற்கு பிறகு இவங்க வந்து இவங்களுடைய தம்பிகள்லாம் கோ கால் பண்ணி பேசி ஈசி இது பண்ணி எப்படியாவது அந்த பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு பிறகு ஒரு டீம் போய் அவங்க பையனை காப்பாற்றி அந்த பையன் அந்த சரண் அப்படிங்கிற பையன் உயிரை கையில் பிடிச்சிட்டு பயந்த பையன் ஓடி வந்திருக்க வந்திருக்கபடியே ஒருத்தவங்க காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க ரைட் இது முடிஞ்சது மக்களே இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஸ்கூலும் அடித்து உடச்சு எரிச்சாச்சு ஸ்கூல் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ்ட் சேச காவல் நிலையத்தில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் உட்காந்துட்ருக்காங்க அப்போது நைட் அரவுண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் அரவுண்ட் செவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ இருந்த டிஏஜி திரு அபினவ் அவர்கள் வந்து உள்ளே வரார் டிஏஜி வந்தவொடனே டிஏஜி சொல்கிறாரு மேடம் இந்த மாதிரி உங்கள ஃபஸ்ட்டு உங்களை செக்யூர் பண்ணி ஆகணும் ஸோ நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க எல்லோரையும் கூப்பிட்றாரு எங்கே கூப்பிட்றீங்க சார் நாங்கள் ஏன் வரணும் நாங்கள் ஒரு தப்பும் பண்ணல இப்போது ஸ்கூலையும் அடித்து உடச்சி எரிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் எங்களை விடுங்க நாங்கள் போய் எங்கள் ஸ்கூலையாவது நாங்கள் காப்பாற்ற பார்க்கணும் மொத்தமாக போயிடுச்சு இப்போ நான் வி ஹவ் கம் டு த ஜீரோ பொசிஷன் இப்போ நான் எங்கள் ஸ்கூலை காப்பாற்றி அவனால் எங்கள் ஸ்கூலில் திரும்ப நான் மீட்டு கொண்டு வரணும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது சார்னு சொன்னப்போ இல்லை மேடம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் எங்கள் கூட வாங்க அப்படிங்கிறார் சார் நாங்கள் எதுக்கு சார் வரணும் இல்லை உங்கள் உயிரை காப்பாற்றணும் நீங்கள் வாங்க அப்படிங்கிறா சார் இதுக்கு மேலே எங்கள் உயிரை காப்பாற்றி ஒன்றுமே இல்லை சார் எங்கள் எல்லாமே போயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு அவங்க ஆக்யூ பண்ணுறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் த காலை காட்டுறாரு அபினவ் கால் கால் காலில் போட்டு அடிப்பட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டுருக்கு டிஏஜி அபினவ் இப்போ ஐஜி ஆகிருப்பார் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல ரத்தம் இருக்கு காலில் இங்கே பாருங்க மேடம் நானும் இந்த கலவரத்தில் மாட்டிட்டு உயிர் தப்பி வந்திருக்கவன் தான் ரொம்ப கொடூரமான கலவரம் பயங்கரமாக பண்ணிட்டானுங்க அவனுங்க எல்லாமே புரியுது இப்போது வெளியே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னால் இந்த பப்ளிக் ஒரு பக்கம் இதை யார் பண்ணாங்கன்றது ஃபஸ்ட் யாருக்குமே புரியல எதுவுமே தெரியல ஃபஸ்ட்டு பப்ளிக் எங்கள் சப்சைஸ் பண்ணி ஆகணும் லான் ஆர்டர் என்ஷூர் பண்ணி ஆகணும் இங்கே அதுக்கு நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்குலாம் ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் இமீடியட்டாக த மேனேஜ்மெண்ட்ஸ் ஸ்போ த மேனேஜ்மெண்ட் வாஸ் ரிமான்ட் ரிமாண்ட் பண்ண தனி கதை மக்கள் அது தனியாக நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எப்படி அவங்க காப்பாற்றி கொண்டு போனாங்க சேலம் எப்படி கொண்டு போனாங்கன்ற தனி கதை அதெல்லாம் ஸோ அது தனியாக நான் அவங்க சொல்கிற மக்களே இப்படித்தான் ரிமான் செய்தார்கள் இங்கே வந்து செல்வி கதை விட்டு உட்காந்துட்ருப்பா அதாவது என் பொண்ணை கொண்டாங்கன்னு தானே போலீஸ் அரெஸ்டே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே இல்லை உங்கள் உங்களை மாதிரி ஃப்ராடும் இருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் ஜெயிலை பாதுகாப்பான இடமாக நினைத்து அவங்க அரெஸ்ட் பண்ணி உகாரம் வச்சாங்க ஏன்னா இவ்வளவு மாதிரி ஃப்ராடுங்க வந்து இப்படி இப்படி அவங்க நடக்கல அதற்கு பிறகும் இந்த அஜிடேஷனை குறைக்காம இருக்கிறதுக்கு ஒருத்தர் கூட்டம் வந்தது யாருன்னு நக்கீரன் கோபால் நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிற இரண்டு பணம் திண்ணி பணந்திண்ணி பன்றிகள் அதுங்க பணமும் தின்னும் பன்னி மாதிரி பீயும் தின்னு காமிச்சிருச்சு எதுக்குன்னா நீங்க பணம் கொடுத்தா போதும் நான் பி கூட திம்பான்ற மாதிரியான இரண்டு பன்னிதான் நக்கீரன் கோபால் நக்கீரன் பிரகாஷ் இந்த விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படியே நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்போ தான் பிசிகே பண்ண கலவரத்தை பற்றி எவனும் பேச மாட்டான் மீடியா ஃபுட் கண்ட்ரோலில் வச்சுக்க ஆசைப்படணும் பண்ணானுங்க அவங்களால் கண்ட்ரோல் வைக்கக்கூடாது அவங்களால கண்ட்ரோலில் வைக்க முடியாத ஒரே ஆள் யாரும் நம்ம மட்டும்தான் மக்கள் நம்ம எவங்ககிட்டாலும் நம்ம கிடையாது நம்ம அதை பற்றி பேசணும் கலவரத்தை பற்றி ஒரு மீடியா கூட பேசலை எக்ஸப்ட் நம்ம ஸோ இன்னும் இருக்கிறது மக்களே நம்ம இந்த இதை பற்றி பேச நிறைய பேசலாம் இதுவுமே தெரியும் இனி பேச தான் போகிற இந்த விஷயத்தை பற்றி விட போகிறதில்லை அது முன்ன சொன்ன மாதிரி தான் மக்களே விடுவோமா நாம் அப்படின்னு ஸோ இன்னும் இந்த விஷயத்தில் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம நண்பரத்தோட காலையில் இன்றைக்கி ஒரு வீடியோ அமைச்சிருந்தார் நம்ம சப்ஸ்க்ரைபர் தான் அதில் பார்த்தீங்கன்னா செல்வியோடைய சேனலை வந்து ஒரு பொம்பளை பேசியிருக்கான் கள்ளக்குறிச்சி கலவரம் பண்ண நீங்களாம் வந்து காலை தூக்கி விட்டு தெரியணும் ஏன்னா நீங்களாம் ஒரு பெரிய சாதனை பண்ணுறீக்கினு சொன்னால் சூப்பர் அப்பு சூப்பரே என்ன மக்களே நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் ஏப்போ அந்த கல ஜ இந்த ஜூலை செவன்டீன்த் கலவரத்தில் உள்ள சில பொம்பளைங்க இருக்காளுங்க சில திருநங்கைகள் இருக்காளுங்க இவங்க யாருமே ஏன் போலீஸ் அரசுலாம் கேட்டே இருந்தோம் அப்போது இந்த செல்வியோடைய வீடியோவில் பேசக்கூடிய அந்த பொம்பளை ஏன் கலவரத்தை ஆன ஒரு பொம்பளையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் இப்போ நமக்கு தோன்ற ஆரம்பிக்கிறது உருவமாக நாம் செல்வியை தூக்குனதுக்கப்புறம் அந்த பேசக்கூடிய பொம்பளை செம்ம ஜுஜிபி மேட்ரு தூக்கா முட்டுருவான் மக்களே கண்டிப்பாக தூக்கும் அப்புறம் யாரோ ஒருத்தவன் பேசிகிட்டு இருந்தாலும் ஒருத்தவங்க போட்டாங்க பவுட்டா மாஸ்டரா ஏதோ ஒரு பவுட்டா மாஸ்டர்ன்னு சொல்லி போட்டிருந்தான் அவன் பேர் ஏதோ பாடா ஆ பாபு 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 ஆ அது மூஞ்ச கூட காட்டுறதுக்கு தைரியம் கிடையாத தைரியம் இல்லாத ஒரு ஆட்கள்லாம் வந்து பெரிய தைரியமான ஆள் மாதிரி பேசிகிட்ருக்கிற காமெல்லாம் எங்கள் செலவிட்டு தான் பார்க்க முடியும் மக்கள் தைரியம் இருந்தால் வந்து என் இதான் என் மூஞ்சி நான் இதான் இதான் நான் வந்து அந்த அந்த போட்டா மாஸ்டர் பேட்டக்குன்னு வரல மக்கள் இருந்தால் பாடா பாபு 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 ஆ நான் தான் அந்த போட்டா மாஸ்டரு அப்படின்னு சொல்லி மூஞ்சை காமிச்சு பேசுனா போலீஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இந்த மூஞ்சை எங்கேயாச்சும் கலவரத்தைக்கான் செக் பண்ணி பார்த்துடலாம் கலவரத்தை அந்த மூஞ்சி தெரிஞ்சுதுன்னா உடனே கப்புன்னு அரைச்சு கூப்பிட்டுன்னு வந்துடலாம் ஈஸியாக விசாரிக்க கொஞ்சம் ஈஸிப்படுத்த முடியும்னு பார்த்தா அது வந்து ஈஸிப்படுத்த மாட்டேன் ஈஸியாக ஆக மாட்டேங்கிறாளுங்க இனிமேல் நம்ம கூட மாட்டோம் செல்வியை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த போட்டா மாஸ்டர் எந்த மொழிக்கு மக்களே இப்போ இன்னோ வீடியோ வேறு ஆரம்பிச்சுருந்தார் ஃப்ரெண்டு ஒருத்தர் யாரோ மதுரோடய ரெண்டு பேர் வந்து நல்லா மதுரை காரண்டா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு ஒன்லி வாய்ஸ் தான் நோ மூஞ்சி காட்டுற கிடையாது நம்ம வடிவேல் மாதிரி புலகுது பில்டிங்கு ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்கு ஒன்லி பில்டப்புப்பா நோ கெத்துப்பான்ற மாதிரி வாய்ஸை மட்டும் குத்து பேசினீங்கிறானுங்க சில பேர்லாம் ஆக்சுவலாக அந்த சேனல் ஓனர் ஒருத்தன் இருக்கிற அவனே வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பான் மூஞ்சை காட்ட மாட்டான் அது வேறு விஷயம் இந்த மாதிரி மூஞ்சை கூட காட்டுறதுக்கு வந்து பய ஒரு தைரியம் இல்லாத ஆம்பளையே இல்லாத ஆட்கள்லாம் நீங்கள் தைரியத்தை பற்றி ஏன்பா பேசுகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறது மக்களே இதுக்கு மேலே இந்த மூஞ்சை காமிச்சு பேசுகிறது மூஞ்சை காட்டாமல் பேசுகிறது மூஞ்சை காட்டாமல் வாய்ஸ் மட்டும் கொடுக்கறது இப்போ தைரியசாலி மாதிரியே பேசுகிறது இந்த மதுரக்காரன் கிதரக்காரன் குதிரைக்காரன் இந்த பட்டா மாஸ்டர் இவனை யாரும் சும்மோட மாட்டோம் மக்களே யாரும் சும்மோட மாட்டோம் அதற்கான வேலைகள் அடுத்தது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வழக்கு இன்னும் என்னென்ன ஆகப்போகுது அப்படிங்கிறதை அடுத்தடுத்து பார்க்கத்தான் போகிற மக்களே இது எல்லாத்தையும் விட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசாம கூடாது ஸ்டாலின் கேட்பார் இப்போது பா இல்லைப்பா இப்போ நான் ஆக்ஷன் எடுத்தேன்னா இவன் இங்கேருந்து பிச்சுக்கிட்டு போனால் இவனை சேர்த்துக்க ரெண்டு லூஸுங்க ரெடியாக இருக்குதுப்பா அப்படின்னு கேட்பார் ரெண்டு லூஸ் யாரும் பார்த்தா வேற மக்களே அதாவது அதிமுகவின் செயலாளர் மாவட்ட செயலாளர் சாரி பொதுச்செயலாளர்களான திரு இ இபிஎஸ் அவர்கள் இதில் வேறு அவங்க பெருமை வேறு முன்னாள் முதலமைச்சர்னு பெருமை வேறு இதெல்லாம் பெருமையா ஆபாசன்ற மாதிரி இருக்கு இந்த பக்கம் யாருன்னு கேட்டால் பிஜேபி அண்ணாமலை அதாவது மக்களே இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு வழக்கு அந்த வழக்கில் டிஎம்கே தலைமை எந்த விதத்துலேயும் வந்து இங்கே ஆகவே இல்லை ஆனால் அந்த வழக்கில் எந்த இடத்துல டிஎம்கே வந்து தப்பே பண்ணலையோ அந்த வழக்கில் இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படியே என்னமோ கூடி கொலாவி உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் ஜாஃபர் சாதிக்கும் மூணு பேர் உட்காந்து கஞ்சா அடிச்ச மாதிரியே பேசினிருப்பான் ஐபிஎஸ் ஆனால் அவங்க தப்பே பண்ணல அந்த வழக்கில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இ கருணாநிதியோடைய ஆண்டோமலா வழக்கு அந்த வழக்கில் பாவங்க ரெண்டு பேரும் தப்பே பண்ணல அந்த ஒரு பொண்ணு த எஸ்சி பொண்ணு அதுவும் வேலைக்காரியாக இருக்கிறேன்னு சொன்னால் போதும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்டில் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்ன இருக்குன்றத கொஞ்சம் கூட அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு தகுதியே இல்லாத இபிஎஸ்ஸு கன்றாட சவிஷ் அபிஷோ ஆனால் தப்பு நடந்திருக்கக்கூடிய இந்த கலவர வழக்கு இந்த வழக்கை பற்றி எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் ஒரு வார்த்தை இப்போ பிரச்சாரம் போயிட்டுருக்கு இருபத்தி நாலு பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தை கூட இந்த கலவரத்தை பற்றி எடுத்து பேசுவது தைரியம் இல்லை அப்படின்னால் இவர்கள்லாமா நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறாங்க வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ஓட்டு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட கலவரத்தை பண்ண வீசிக்கேவை துண்டு போட்டு கூப்பிட்றாரு இபிஎஸ் வா 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 எதுக்கு கூட்டணிக்கு வெக்கமாலியாயா உங்களுக்குலாம் இதுக்கு பேச மாடு மேய்ச்சிட்டு போயிடலாம் ஐயா ஏன் கச்சினை உங்களா இதுக்கு வந்து புரோக்கர் வேலை பார்க்கறது யாரையும் கேட்டால் அந்த சவுக் சங்கர்ன்ற ஒரு ப்ரோக்கர் ஏன் மானம் கட்டு திமுகவில் இருக்க வேண்டும் அதிமுக வாங்க உங்கள் பச்சீடு கொடுப்பாங்க ஆ கொடுப்பாங்க அடுத்த ராய்ப ராய்பேட் பாருங்க அதிமுக ஆஃபீஸு அதே குளிச்சுட்டு உங்களுக்கு குளிச்சுடு வாங்க அவனுக்கு கொஞ்சம் வேடிக்கை பார்த்து உட்காந்துருங்க நல்லா ஜாலியாக இந்த மாதிரியான இந்த மாதிரியான புரோக்கர் வேலையை பார்த்து கேவலமாக இருக்கிறதுக்கு அழகாக ஈபிஎஸ் மாடு மேய்ச்சிட்டு போயிடலாம் சீரியஸாக சொல்கிற மக்களே மாடு மேய்க்கலாம் உள்ள மாடு மேய்ச்சிட்டு போயிடலாம் பேசாமல் நாட்டு மக்களுடைய வருத்தத்தையும் அவங்களுடைய கஷ்டத்தையும் எடுத்து சொல்லக்கூட தகுதி இல்லாத எதிர்கட்சி தலைவர் அவர்தான் ஸ்டாலின் தப்புண்டாருங்க ஸ்டாலின் இருந்து இங்கே தப்புன்னாரு திருமாவள மாட்டர்ல அந்த தப்பை சுட்டி காமிச்சு அங்கே வீசிகேவை காலி பண்ணுவதற்கு கூட உனக்கு வந்து தைரியம் இல்லைனா

கொலை முயற்சி த்ரீ நாட் செவன் போட வச்சான் அதாவது சொந்த கட்சிக்காரரை கூட காப்பாற்றுவதற்கு முன்வராத இபிஎஸ்லாம் மக்களை காப்பாற்றிட போகிறாரா நீங்கள் கேட்குற என் கண்ணுக்கு அப்பட்டமாக தெரியுது கரெக்டாக சொன்னீங்க சொந்த கட்சிக்காரர் தான் ராஜேஷ்வரர் ராஜ அவரு அவர் கவுன்சிலர் அவர் மேலே வந்து கொலை முயற்சி வழக்கு போகிற சமயத்தை என்ன பண்ணிருக்கணும் இவர் ஆக்சுவலாக இதை பாருங்க என் கட்சிக்காரர் அவர் பிரகாஷ் டப் பண்ணுறாங்க நக்கீரன் பிரகாஷ் தப் பண்ணியிருக்கான் அவன் தப்பை சுட்டி காட்டாமல் அவன் தப்பை நீங்கள் சுற்றி பார்க்காம நீங்கள் இங்கே இவர் மேலே நீங்கள் வழக்கு போட்டிங்கனால் நாளைக்கு கண்டனாப்பட அறுபட்டாங்க அறிவிப்போம் அதிமுகலேருந்து எதுக்குன்னா கலவர வாழ்க்கை கண்டித்துக்களவங்க கண்டனப்பட அறிவிப்புன்னு சொல்லியிருந்தீங்கனால் அப்போ அவங்க மேலே ஒஃபேரே போட்டிருக்க மாட்டாங்க இன்னொன்று சொல்கிறேன் ஈபிஎஸ் அவரை கேட்டுக்கோங்க நீங்கள் தான் ஜூலை சிக்ஸ்த்து சாரி ஜூலை டுவெல்த் அன்னைக்கு அந்த பொண்ணு இறந்த நைட் அன்னைக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் போனீங்களாமா இதை நான் சொல்லு வீசிக்காரன் சொல்கிறான் நீ யார் நீ வான்னு கூப்பிட்டுன்னு அவனும் சொல்கிறான் அந்த கதையை நீங்கள் போனீங்களான் அங்கே உங்களுக்கு வந்து மது பரிமாறப்பட்டுச்சான் அப்போ நீங்கள் தான் ஒரு மூணு சின்ன பொண்ணை கேட்டிங்களாம் அப்போ கேட்டப்போ ரெண்டு பொண்ணை கூப்பிட்டு கொடுத்தாங்களாம் அவனுக்கு ரெண்டு பொண்ணு நீங்கள் வந்து மேட்ரு முடிச்சிட்டிங்களாம் உங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலையா அப்போ ஸ்ரீமதி நீங்கள் கேட்டிங்களாம் அப்போ ஸ்ரீமதி வரமாடன்னு சொல்லிச்சான் அப்போ நீங்கள் வற்புறுத்தி கூப்பிட்டு நீங்கள் பலாத்காரமாக ட்ரை பண்ணிக்கலாம் அப்போ செத்து போச்சான் அந்த பொண்ணு இந்த கதையை நான் சொல்லப்பா நான் சொல்லு நீங்கள் சொல்லுறீங்க பாரு விசிகே விசிகேன்னு அந்த கட்சிக்காரன் தருவான் அந்த கதையை நம்மள்கிட்ட சொல்லு ஓப்பன் மீடியாக பேசியிருக்கான் அவன் மட்டும் அவன் பேசுறான் நக்கீரம் பிரகாஷும் பேசுனான் அந்த கதையை நக்கீரம் பிரகாஷ் பேசுகிறான் ஒரு வண்டுமருகன் ஒருத்தன் இருப்பான் வக்கீலன்னு சொல்லிட்டு அவன் தருப்பான் போரத்னு சொல்லிட்டு அவன் அந்த கதையை பேசுகிறான் செல்வியும் பேசுகிறான் இப்போ ஏற்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய கட்சிக்காரன் அவங்க தேவையா அப்படிங்கிறதே கொஞ்சம் மூளை இங்கேயாவது 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 யோசிச்சு பாருங்க அடுத்து அண்ணாமலை வாழ்க்கை பூரா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூலுடைய ஓனர் இப்படி வந்து ரவிக்குமார் பிஜேபிக்காரரு அதனால தான் அண்ணாமலை வந்து இந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இங்கே அரெஸ்ட் பண்ணி இங்கே 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 கொலை பண்ணிவிட்டு இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு இங்கேருந்து அமித்ஷா போய் பார்க்க போனாருன்றாங்க கதை விட்றான் ஒரு கதையை இப்போது சொந்த கட்சிக்காரனாணையர் ரவிக்குமாரை காப்பாற்றுவது காப்பாற்றுவது அப்படிங்கிறத அவங்க போயிட்டு வந்துட்டார் இப்போ இந்த கலவர கேஸ் இந்த கலவரத்தில் யார் விக்டீம் உண்மையாளுமேன்னு கேட்டால் ரவிக்குமார் தான் அந்த பொண்ணு சேர்த்த கேஸாக அவரு தான் விக்டீம் பாவை தப்பே பண்ணல ஆனால் அதுக்கு உள்ளே போட்டாங்க அது வேறு விஷயம் செகண்டரி மேட்டர் லிட்ஸ் கெரிண்ட்டு திஸ் கலவர வழக்கு ஒரு ஸ்கூலை அடித்து உடச்சு எரிச்சிருக்கிறானுங்க சொந்த கட்சிக்காரர் தான் அந்த கட்சிக்காரருக்காக ஒரு குரல் கூட கொடுக்காத அண்ணாமலையெல்லாம் என்னையா கட்சிக்காரன் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது சொந்த கட்சிக்காரனை காப்பாற்றல அண்ணாமலை சொந்த கட்சிக்காரனை காப்பாற்றலை ஈபிஎஸ்சு ரெண்டு பேரும் விட்டாங்க விட்டுட்டு வெறும் அந்த ஓட்டுன்ற ஒரு சி ஒரு சப்ப மேட்ருக்காக ஒரு கேவலமான மேட்ருக்காக ஒரு கலவரம் பண்ண ஒருத்தவனை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புல் பண்ணுறாங்க இப்போ இவனா என்னத்துக்கு நாட்டை காப்பாற்ற போகிறானுங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே உண்மையாலுமே நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருந்ததுனால் ஈபிஎஸும் அண்ணாமலையும் சேர்ந்து விசிக்கையை ஒழிச்சிருக்கணும் இவன் ரெண்டு பேரும் குரல் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டாலினுக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் விசிக்கையை ஒழிப்பதற்கு இப்போ ரெண்டு பேரும் எப்போ அவன் பிச்சுட்டு வருவான் உட்காந்து வரவே வரவேற்கலான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் எப்படிங்க ஒரு அவர் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும் இவங்க ரெண்டு பேரும் அலையும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் பண்ணல ஸ்டாலினும் பண்ணல இப்போ கோர்ட் அழகிட்டுருச்சு இந்த விஷயத்துக்குள்ளே இனிமேல் கோர்ட் என்ன பண்ண போகிற தரமான சம்பவங்கள் பற்றி பார்க்கலாம் மக்களே இன்னும் பல தரமான சம்பவங்கள் வரப்போகின்றன அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த பதிவுகளில் ஏன்னா நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்